அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம அந்த 2024 வருஷம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்துனா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்கன்னு. நான் இங்கே ராசி பலன் சொல்லலை, அது சம்மந்தப்பட்ட வீடியோ தனியாக இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். இங்கே நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த வருஷம் நடக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரகம்தான் 2024 பெயர்ச்சி. யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் இந்த வருஷம் உங்களுடைய ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2024 வருஷம் பெரிய பெயர்ச்சி ஒன்றும் இல்லை. ஆனாலும் மேஜர் கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கேது பகவான், அவர் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் சித்திரை அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான், அவர் பார்த்திங்கன்னா மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கு அப்புறமா சனி பகவான் பிரதானமான கிரகம், அவர் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். எதற்காக இந்த கிரகங்களை நான் சொல்லி இந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் சஞ்சாரம் இந்த பண்ணலை. குறிப்பாக 2024 கடைசியில் ஒருவேளை சந்திர பகவான், நீங்கள் ரோகிணினாலே நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷம் கடைசியில் குரு பகவான் வேணால் டிரான்சிட்டில் வரலாம். அப்படி இருந்தாலே இந்த வருஷம் முதல்ல உங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சிறப்பான பொசிஷன் தான் ஓரளவுக்கு சொல்லணும். உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், அதாவது பொருளாதார நிலைகள் இந்த வருஷம் பரவாயில்லை. வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்களும் இந்த 2024 ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரோஹிணினால் நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ அப்படி இருந்தாலே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பட் நீங்கள் தான் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு டிசைடிங் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால எப்பயுமே ஒரு வெவ்வேரிங் மைண்டு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தெளிவான முடிவாக இருங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதிலேருந்து பின்வாங்க வேண்டாம். அதனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும். எக்ஸ்பாண்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃபியூச்சரில் அல்லது இந்த வருஷத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் லைஃப்பில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கோ அப்பெல்லாம் யாராவது ஒருத்தங்க வருவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அது நடக்கும். குறிப்பாக அது அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஏதாவது சித்தி அம்மா இல்லை யாராவது ஒரு பெண் உங்களுக்கு சாதகமாக, அல்லது தோழிகள் யாராவது ஒருத்தங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளை கைட் பண்ணுவாங்க. இது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மட்டும் இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆகினால இது விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு இந்த 2024 உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இது மேலே நீங்கள் வேறு ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சு ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் தாட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாறுவீங்க, இடம் மாறுவீங்க, ஊர் மாறுறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் ஆகாமல் இருக்குது, விற்காமல் இருக்குது, ரொம்ப நாளாக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும், அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஒருவேளை உங்களுடைய சொத்துக்கள்
கூட்டு சொத்துக்களாக இருந்தால் உங்களுக்கான பாக பிரிவினைகள் பங்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும். இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாகவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. இது அது மட்டுமல்ல, நீங்கள் வேறு எதில் அதாவது நீங்கள் குறிப்பாக ஆக்ரோபேசிஸ் இண்டஸ்ட்ரி லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட கண்டிப்பாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும், அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதனால் அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், குறிப்பாக அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். பட் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது, நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கலைத்துறையில் மட்டுமல்ல வேறு துறைகளில் குறிப்பாக அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய துறைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லையா, 2024 ஜென்ரல் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அது விஷயத்தில் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியன், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாகவே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், ஆற்றியில், ஆன்லைன் பிஸ்னஸில், வேறு ஏதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கேது பகவான் கன்னி ராசியில், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சித்திரம், அதுக்கப்புறம் அஸ்தம் அங்கே சந்திரனுடைய நட்சத்திரம். நீங்களும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, நீங்களும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். அங்கே கேது இருந்தாலே இஸ் எ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். ஆகினால நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே இந்த வருஷம் தலையிடாதீங்க. இந்த வருஷம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று வரும். அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இதெல்லாமே அதிகமாக பண்ணுவீங்க. சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த வருஷம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பெரிய கிரானிக்கா டிசீஸ் இருந்தால் உங்களுக்கு குணமாகும். கடன் இருந்தாலும் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிற சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த வருஷம் குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. பட் கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பட் எந்த வேலையை பார்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேறு உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வரும். இந்த வருஷம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுடைய லவ் அஃபேர் உங்களுக்கு இருக்குது, பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகி மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜே நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. எனக்கு இதுவரைக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் நடக்காமல் இருக்குது, இனிமேல் எனக்கு நடக்காதுன்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறைய இருந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக நட்பு வட்டாரம் உருவாகும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுடைய லைஃப் சேஞ்சஸ் ஆகும். அதுலேயும் குறிப்பாக அந்நிய பாசை
அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது. அதோட பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நிறையவே இந்த வருஷம் இருக்குது. அதுக்கான கவர்மெண்ட் ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஆண்டர்பிரனராக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இந்த வருஷம் கிடைக்கும். பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் நல்லா இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய வேலையில் கவனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். நான் வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. உங்களுடைய பணம் அல்லது பொருள் உங்கள் கண் முன்னாடியே லாக் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரோகன் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவனமாக இருங்க. இந்த வருஷம் முழுவதுமே அம்பாளுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு, துர்க்கை அம்மனுடைய வழிபாடை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளுடைய வழிபாடை நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.